நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 67. எஸ் தளபதி 67. என்னதான் வாரிசு அப்படிங்கிற ஒரு படம் தளபதிக்கு லைனப்பில் இருந்தாலும் அதை பற்றி யாராவது டெய்லி பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவரோட அடுத்த படமான தளபதி 67 பற்றி தான் நிறையாவே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜோட தளபதி இணைய போகிற படம் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு ஒரு தனியான பூமே வந்து கிரியேட் ஆகிருக்கு. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் ரீசன்ட் டைம்ஸில் கொடுத்த ஒரு மிக பெரிய வெற்றியான விக்ரம் தான் இதற்கு காரணம் அப்படினே வந்து சொல்லலாம். விக்ரம் அப்படிங்கற ஒரு படத்துல வெறுமனே கமலஹாசன் சார மட்டும் வச்சு எடுக்காம ஒரு மாதிரி வந்து கைதியோட ரெஃபரன்ஸை உள்ள கொண்டு வந்து ரோலெக்ஸ் னு ஒரு கரெக்டரை உருவாக்கி அப்படி சூப்பரா அங்க ஒன்னு பண்ணியிருந்தாரு. அதனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தளபதி 67 க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. எஸ் எல்லார்கிட்டயுமே போயிட்டு நீங்க தளபதி 67 எல்சியூல வரணுமா இல்ல ஸ்டாண்ட் அலோன் மூவியா வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் வந்து எல்சியூல தான் வரணும். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு ரோலெக்ஸ் விஸ் ஒரு விஜய் சார் பார்க்கலாம், இல்லை ஒரு விக்ரம் ஒரு விஜய் சார் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லோகேஷ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி 67 ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதோட காஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. சஞ்சய் தத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மற்ற காஸ்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி மும்பை கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மும்பை ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தான் இது இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரோலெக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் மும்பைக்கு தான் வந்து வந்திருப்பார் அவர், மும்பையில் தான் இருப்பார் அவர். ஸோ ஒருவேளை இது அங்கே கனெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்க தோணுது. பட் எனக்கு தெரியல இது எப்படின்னா ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ லோகேஷ் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவியாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இது ஓகே, இது வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருக்கும், அது அப்படியே போயிடும். பட் ஆனால் சப்போஸ் இது ஒரு எல்சியூக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த படத்துக்கு இருக்கிற ஹைப்பை வேறு இந்திய சினிமாவிலே எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் எங்கேயும் நிப்பாட்டிடும். ஏன்னா ஒரு ரோலெக்ஸ் என்ட்ரி இருக்கும், நிறைய நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு விஜய் சார் விஸ் அஜித் விஜய் சார் விஸ் சூர்யா சார படத்தில் பார்க்கலாம், இது மாதிரிலாம் வந்து யோசிக்க தோணுது. பட் ஆனால் அது என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில் அறிவிப்பு வர்றப்ப தான் வந்து இது எல்சியூ மூவியா இல்லையாங்கிறது வந்து தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ லோகேஷ் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், தயவு செய்து ஏதாவது பண்ணி எல்சியூவாக மாற்றிடுங்க. ஏன்னா விஜய் சாரை அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஏதாவது ரெடி பண்ணி பண்ணிக்கலாம். பட் அது மட்டும் பண்ணாமல் விட்றாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் டிசம்பரில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக வாரிசை ஃபஸ்ட்டு முடிக்கட்டும் விஜய் சார், அதுக்கப்புறம் தளபதி 67. ஸோ நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு தளபதி 67 பார்க்கலாங்கிறது தான் இப்போ வரைக்கும் வந்திருக்க அப்டேட். வெயிட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஸோ உங்களோட கருத்து தளபதி 67 பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட நெட்டிவ் ஃபார் யூ கிரிக்டிவ் ஃபார் யூஸ் இல்லை கிட்டுமா எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. Love you all. Stay safe, மக்களே.